நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் வந்து இங்கே வந்து ஒரு இந்த டிஃபென்ஸ் சைடு வந்து எக்ஸிபிஷன் நடத்துவதற்கு தொடங்கி வைப்பதற்கு வருகின்றார்கள். ஏன்னா கருப்பு கொடி காட்டுவது என்பது ஒரு எதிர்கட்சியினுடைய அந்த பாங்கு. ராஜேந்திர பாலாஜி அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பொறுத்தவரையில் வந்து பச்சை கொடி என்பது தேசிய கொடியில் என்ன இருக்குது, பச்சை இருக்குது. அது தேசிய கொடியில் இருக்க பச்சை எது குறிக்கும், நம்முடைய இந்தியா என்பது ஒரு அக்ரிகல்ச்சர் பேஸ்ட், அதாவது வந்து விவசாயிகளை அடிப்படையாக கொண்டது. எனவே அவருடைய கருத்து என்பது ஒரு தனிப்பட்ட கருத்தாக இருந்தாலும் அவர் இதை மனதில் வைத்து தான் சொல்லியிருக்கின்றார். அதாவது வந்து நம்முடைய இந்தியா என்பது ஒரு அக்ரிகல்ச்சர் பேஸ்ட் ஸ்டேட்டு, அக்ரிகல்ச்சர் பேஸ்டு கண்ட்ரி, இந்த விவசாயம் சார்ந்துள்ள விவசாயிகளை சார்ந்துள்ள நாடு என்பதால் குறிப்பாக தமிழ்நாடு நமக்கு தேவையான அந்த தண்ணீரை பெற்றுத்தர வேண்டியவருக்கு உச்சநீதிமன்ற அந்த தீர்ப்பை வந்து முழுமை அளவுக்கு வந்து மத்திய அரசு குறிப்பாக பாரத பிரதமர் அவர்கள் செயல்படுத்தி நம்முடைய அந்த பச்சைதி நாம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்கிற வகையில் பச்சை கொடி காட்டுவோம் என்று சொல்லியிருக்கின்றார். இதில் என்ன தவறு இருக்கு? இல்லை அதான் சொல்லியிருக்கேன். அதாவது கொடியில் கருப்பும் இருக்கு, அப்போ அதுவும் தவறு இல்லைன்னு சொல்லுங்க. இது பொதுவாகவே வந்து கழக கொடி என்பது அது வந்து கொள்கையின் அடிப்படையில் இருந்து வகுக்கப்பட்டது. ஆனால் கருப்பு என்பது காலங்காலமாக என்னன்னா ஒரு துக்கத்தை வந்து அனுசரிப்பதாக இருக்கும். ஏன்னா அதுக்கு வந்து கலவைக்குடிக்கு வந்து நீங்கள் வந்து சம்மந்தப்படுத்தக்கூடாது. அவர்கள் வந்து ஒரு பிரதமர் வரும்போது கருப்பு குடி காட்டுறாங்க சொன்னால் அது வந்து அவருடைய அது விருப்பங்கள் அது என்ன. ஆனால் வந்து நம்மை பொறுத்தவரை ராஜேந்திர பாலாஜி சொன்ன தனிப்பட்ட கருத்தாக இருந்தாலும் அதுக்கு தான் நான் விளக்கம் இருக்கேனே. நம்ம அக்ரிகல்ச்சர் வந்து ஒரு ஸ்டேட்டாக இருக்கிறோம், நம்ம ஃபார்மர்ஸ்க்கு வந்து நிச்சயமாக வந்து அந்த மாதிரி வந்து எப்படி வந்து நம்முடைய தமிழ்நாட்டை வந்து நம்முடைய உரிமையை வந்து அந்த தீர்ப்பாயம் வழங்கிய அந்த தீர்ப்பை வந்து உறுதிப்படுத்துகின்ற வகையில் பாரத பிரதமர் அவர்கள் மத்திய அரசு நடவடிக்கை எடுப்பதன் மூலம்தான் எப்போதும் போல நம் பச்சையாக இருக்க முடியும் என்பதுதான் பச்சை கொடி காட்டு பச்சை கொடி காட்டு. இது வந்து தமிழ்நாடு கலந்துக்கல. இல்லை இப்போ நம்மை பொறுத்தவரை 1971 சென்சஸ், ஸோ அதன்படி தான் வந்து அந்த பங்கீடு இருக்கணும். ஏன்னா மத்திய அரசு வந்து எல்லா மாநிலத்துக்கும் வந்து மக்கள் குறைப்பு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே ஒரு தாக்கியது அனுப்பு, அதை முறையாக நாம் வந்து அதை வந்து நாம் வந்து மக்கள் தொகையை வந்து குறைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த குடும்ப கட்டுப்பாடு வந்து தீவிரமாக செயல்படுத்தப்பட்டதன் காரணமாக வட மாநிலங்கள் நாம் ஒப்பிடும்போது நாம் வந்து அந்த மத்திய அரசு குறியீடு என்ற அளவில் நாம் வந்து அதை எட்டியிருக்கிறோம். ஆனால் மக்கள் தொகை வந்து குறைத்ததன் காரணமாக நமக்கு வழங்கப்படுகின்ற தண்டனையாக நிச்சயமாக நாம் வந்து இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே தான் அந்த 2011 அந்த கணக்கை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி 1971 கணக்கின்படி நீங்கள் வந்து மாநில வரி வருவாய், அந்த வரி வருவாய் வந்து மத்திய அரசுக்கு போகும்போது அதிலிருந்து நமக்கு வந்து வரி அந்த நமக்கு வந்து அந்த வரி வருவாய் வந்து அளிக்கப்பட வேண்டும் என்று தெளிவாகவே வந்து சொல்லப்பட்டிருக்கின்றது. இது குறித்து வந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பாரத பிரதமர் அவர்களுக்கும் அதே போன்று பிளானிங் கமிஷன் சேர்மன் அவர்களுக்கும் அதே போன்று மத்திய நிதித்துறை அமைச்சர்களுக்கும் நம்முடைய நிலைமை அதாவது வந்து இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, திரும்பவும் சொல்கிறேன், இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. 1971 சென்சஸ் படி தான் நீங்கள் போக வேண்டும், 2011 படி போகக்கூடாது, எங்களுக்கு சேர வேண்டிய அந்த நிலுவைத் தொகையெல்லாம் நீங்கள் வழங்கப்பட வேண்டும் என்று தெளிவாகவே நாங்கள் வந்து அது குறித்து வந்து மத்திய அரசுக்கு தெரிவித்திருக்கின்றோம். எனவே அந்த நிலைப்பாட்டில் தான் நாங்கள் இருக்கின்றோம். நிச்சயமாக நம்முடைய மாநிலத்துடைய உரிமையை மாநிலத்துடைய சுயாட்சியை அம்மா வழியிலே அது முழுமையாக நின்று பேணி காப்போம். இல்லை இது வந்து மத்திய அரசு வந்து ஒரு ஸ்கீம் அதாவது வந்து திட்டங்கள் என்ற அடிப்படையில் வந்து நாங்கள் வந்து மாநிலத்துடைய வளர்ச்சிக்கு இணக்கமாக இருக்கின்றோம். அதன் மூலம் வந்து நம்முடைய மாநிலத்திற்கு வரி வருவாய் வந்து மத்திய அரசு பெற்று
இன்னைக்கு சிறப்பாக தான் நீங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அம்மாவுடைய அந்த கனவெல்லாம் இன்னைக்கு எல்லா திட்டங்களுக்கும் இன்றைக்கி பணம் ஒதுக்குறோம், நிதி ஒதுக்குறோம், அதே போல் திட்டங்கள்லாம் நடைபெற்றிருக்கு. இதில் வந்து எங்களுடைய அந்த சாமர்த்தியம் என்பது முக்கியம், தமிழ்நாட்டுடைய சாமர்த்தியம் முக்கியம். நாங்கள் வந்து ஒரு மிகவும் சாமர்த்தியசாலி என்று நினைக்கும் போது எங்களுக்கு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கேள்வி எழவில்லை. அதாவது அந்த மாதிரி சாமர்த்தியமாக வந்து இல்லாதவர்கள் தான் வந்து அது குறித்து வந்து கவலைப்பட வேண்டும். எங்களை பொறுத்தவரை வந்து எந்த எப்படி வந்து மத்தியிலிருந்து நிதி வாங்க வேண்டும், நிதியை பெற வேண்டும் என்ற அந்த வியூகம், அந்த அறிவுத்திறன் முழுமையளவுக்கு எல்லா கெப்பாசிட்டி எங்களுக்கு இருக்குது. நிச்சயமாக வந்து மாநிலத்துடைய சுயாட்சி நிதி தன்னாட்சி அதுதான் முக்கியம். சுயாட்சி என்பது முக்கியம், நிதி தன்னாட்சி என்பது முக்கியம். நிதி தன்னாட்சியை நிச்சயமாக நாங்கள் வந்து எல்லா வகையில் வந்து பாதுகாப்போம், பேணி காப்போம். தமிழகத்தில் ஒட்டுமொத்த எதிர்ப்பையும் தாண்டி இன்று இந்த ஐபிஎல் போட்டி நடத்தப்பட வேண்டுமா? இதற்கு நீங்களும் தமிழக மக்களின் உணவு சார்ந்து இதுக்கு மாற்றி வேற ஒரு தள்ளி வைக்கிறதுக்கோ மாற்றம் செய்வதோ ஒரு முடிவு எடுத்துக்கலாமே? அரசின் நிலைப்பாட்டை பொறுத்தவரை தெளிவாகவே வந்து கிரிக்கெட் வாரியத்துக்கு தெரிவித்துள்ள நானே பேசியிருக்கிறேன். இந்த மாதிரி வந்து மாநிலத்தில் காவிரி நதிநீர் பிரச்சனை குறித்து ஒரு கொந்தளிப்பான நிலைமை இருக்கின்றது. எனவே இப்போது நடத்துவது உசிதமாக இருக்காது, இது எங்களுடைய கருத்து. ஆனால் மீறி நடத்துவது நடத்தாமல் இருப்பது என்பது உங்களுடைய விருப்பம் என்கின்ற அடிப்படையில் நாங்கள் வந்து எங்கள் கருத்தை சொன்னோம். எனவே அவர்கள் வந்து நாங்கள் ஏற்கனவே வந்து எல்லாமே வந்து ஒரு ஆல் இண்டியா அளவில் வந்து இந்த போட்டி வந்து எல்லா இடங்களையும் ஷெடியூல் பண்ணியாச்சு, அதனால் வேறு வழி இல்லாமல் நாங்கள் அந்த தேர்தல் நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அவர்கள் அந்த கடப்பாடியில் உள்ளார்கள். எனவே எங்களுடைய நிலையை பொறுத்தவரை நாங்கள் வந்து தெளிவாக வந்து மாநிலத்தோட நிலைமையை நாங்கள் எடுத்துரைக்கிறோம். இது இல்லை, இப்போ நிலைப்பாடை பொறுத்தவரை நாம் வந்து ஒரு கருத்து சொல்ல முடியும். நடத்துவது வந்து மாநில அரசு இல்லை, நடத்துவது வந்து கிரிக்கெட் வாரியம். கிரிக்கெட் வாரியமே இல்லை இல்லை, கிரிக்கெட் இல்லை. அம்மா வழியில் வந்து தைரியமாக இருக்கின்ற அரசு தான் அம்மாவுடைய அரசு. அதில் வந்து எந்த விதமான ஐயப்பாடும் தேவையில்லை, அது 100% நான் சொல்கிறேன் நான். ஆனால் அது வேறு இஷ்யூ, இது வேறு இஷ்யூ. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிரிக்கெட் வாரியம் வந்து நம்முடைய இந்தியாவில் உள்ள கிரிக்கெட் வாரியம் வந்து இது வந்து நடத்துகிறது, இது வந்து இலங்கையில், அது முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அதற்கு இதற்கு வந்து சம்பந்தம் வந்து நீங்கள் வந்து முடிச்சு போடக்கூடாது. எனவே கிரிக்கெட் வாரியத்துக்கு நம்முடைய உணர்வுகளை தெரிவித்திருக்கின்றோம். ஏன்னா உணர்வுகளின் அடிப்படையில் வந்து அவர்கள் தான் அதை முடிவு செய்ய வேண்டும் மொழிய நாங்கள் முடிவு செய்ய முடியாத ஒன்று. சார், கிரிக்கெட் வந்து ஒரு பலியாடா ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா நீங்க? கிரிக்கெட் வந்து ஒரு பலியாடா ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா? ஒரு பொலிட்டிக்கல் கிரைசிஸ் நடந்துட்டு இருக்கு. இதுல வந்து ஒரு கிரிக்கெட் வந்து எல்லா பிரெஞ்சு குரூப்ஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து ஒரு கிரிக்கெட் வந்து ஒரு பலியாடா ஆக்குறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? எப்படி இருந்தாலும் வந்து நான் வந்து ஒரு ஷோ கண்டக்ட் பண்றேன் அப்படின்னாக்கா அந்த ஷோ வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆகுதா இல்லையாதுன்றது யார் டிட்டர்மைன் பண்றது? அந்த ஷோவுக்கு வர்றவங்க. ஸோ அவங்க தான் டிட்டர்மைன் பண்ணோம். இதை ஒட்டு மொத்தமாக வந்து எவ்வளோ தடவை பல தடவை சொல்லிகிட்ருக்கேன் நான். இந்த மாதிரி நம்முடைய இளைஞர்கள் இதை வந்து நிச்சயமாக வந்து அவங்க நடத்தினாலும் நீங்கள்லாம் வந்து இந்த சூழ்நிலையில் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும், நீங்களாம் புறக்கணிச்சிங்கன்னா அதுவே நல்ல விஷயமா இருக்குன்னா இதோட யார் ஓப்பனாக சொல்ல முடியும்? அதுக்கு மேலே வந்து அவங்க போகிறாங்கன்னா நான் என்ன செய்ய முடியும் நான்? இல்லை இல்லை, அது வந்து ஒரு தவறான குற்றச்சாட்டு. அவருக்கு வந்து பொழுது விடிந்தால் போதும். எனவே அரைத்த மாவே அரைக்கிறத ஒரே வழக்கம். அவர் வீட்டில் அன்றைக்கி டிஃபன் செய்யலைன்னா கூட எதிர்க்க எங்களுடைய கட்சி தான் காரணம் என்னவர், எங்களுடைய கட்சி தான் காரணம் என்னவர். அந்த மாதிரி நினைத்து பார்க்கணும். அவர் கடந்த காலங்களில் வந்து எந்த அளவுக்கு வந்து அவருடைய வந்து ஆட்சி காலத்தில் என்னென்ன உரிமைகள்லாம் வந்து மத்திய அரசுக்கு தாரை வார்க்கப்பட்டது, அதெல்லாம் வந்து அவர் நினைச்சு பார்த்துட்டு அதை பேசணும். நினைச்சு பார்க்காம பேசக்கூடாது. மக்களுடைய அடிப்படை உரிமைகள், இப்போ ஒரு நான் வந்து மேட்ச் முடிச்சுட்டு ஓலா புக் பண்ணனா கூட எனக்கு போன் இருக்காது, அந்த மாதிரி ஒரு தீவிர ஒரு கட்டுப்பாடு வச்சிருக்காங்க. இது வந்து எந்த அளவுக்கு பாதிக்கும் நினைக்கிறீங்க? இல்ல இல்ல, பயங்கரமான பாதிப்பு. சரி, அப்படி இருக்கும்போது ஏன் போறீங்க நீங்க? ஒரு பாதுகாப்பு கருதி சொல்றாங்கன்னா அப்படி இருக்கும்போது ஏன் போறீங்க? அவ்வளவு அவசியமா அது?
இல்லைன்னா அவ்வளோ தலைவடிச்சிருமா பார்க்கலன்னா உங்களுக்கு, அதான் நான் கேட்குறேன்.